அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சாசாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ஸ்வீட்டோட ராஜாவான பாதாம் அல்வா தான் வீட்டில் செய்ய போகிறோங்க இதெல்லாம் நம்ம கடையில் வாங்கினோன்னா அவ்வளோ காஸ்ட்லி வீட்டில் செஞ்சிங்கன்னா பாதி காஸ்ட் கூட வராது நமக்கு குவான்டிட்டியும் நிறையவே கிடைக்கும் இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குல்ல இதுக்கு அளவு மட்டும் நம்ம கரெக்டாக எடுத்துகிட்டோம் அப்படின்னா சூப்பராக வரும் இப்போ வாங்க இப்படி போனான்னு பார்க்கலாம் ஒரு கப் பாதாம் எடுத்திருக்கேன் இதை வந்து சுடுதலில் அரை மணி நேரம் ஊறு போட்டு தோல்லாம் உரித்து எடுத்து வச்சுருக்கேங்க உரிச்சதுக்கப்புறம் அளந்து எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப் இருக்குது இப்போது இதே கப்பில் தான் நம்ம எல்லாத்தையுமே அளவெடுக்க போகிறோம் மெஷரிங் கப் இல்லைனா எதோ ஒரு கிளாஸ் இல்லைன்னா பவுல் செட் பண்ணிக்கோங்க வீட்டில் இருக்கிறத அதில் நீங்கள் அளவு எடுத்துக்கோங்க இப்போ நான் மெஷரிங் கப்பில் காமிக்கிறேன் மெஷரிங் கப்பில் இது ஒரு கப் இருக்குது இதை வந்து மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க நம்ம இதை மாற்றிட்டேன் இப்போது ஒரு கப் அளவுக்கு பால் சேர்க்கணும் இப்போது இதில் அரை கப் பால் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் அரைக்கப் பால் எடுத்திருக்கேன் அரைக்கப் பால் சேர்த்தாச்சு இதை நம்ம அரைக்க போகிறோம் அரைக்கிறது எப்படின்னா மணல் மாதிரி அரைக்கணும் கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சாலே போதும் ரொம்ப மைய அரைச்சிடாதீங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இப்போ காமிக்கிறேன் அரைச்சதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் அரைச்சிட்டு வந்துட்டேன் இங்கே பாருங்க நான் எவ்வளோ குர குறைன்னு அரைச்சிருக்கேன் மணல் மாதிரி அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி அரைச்சாதான் நல்லாயிருக்கும் மையம் அரைச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு மாதிரி பேஸ்ட் மாதிரி ஏறும் நல்லாவே இருக்காது இப்போ தனியாக எடுத்துச்சுலாம் இப்போ அடுப்புக்கும் போகலாம் அடுப்பில் ஒரு கடை வச்சுருக்கேன் இப்போது மிக்சர்ந்து அரைக்கப் பால் இருக்குல்லே அதை நம்ம சேர்த்துக்கலாம் அரைக்கப் வந்து அரைக்கிறதுக்கு அரைக்கப் வந்து கடாயில் சேர்த்துருக்கோம் அடுப்பு வந்து சிம்மில் வச்சுருக்கேன் இப்போது அரைச்ச பாதாம் இருக்குலையே அதை நம்ம இதை சேர்த்துடலாம் பால் சூடாகணும்லாம் அவசியம் இல்லை சேர்த்துடலாம் சேர்த்தாச்சு இது நல்லா கலந்து விடலாங்க இதை அடுப்பு ஃபுல்லாக வச்சிங்க அப்படின்னா கீழே ஒட்டும் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க நான் இப்போ அடுப்பு மீடியமில் வச்சுருக்கேன் நல்லா கலந்து விடலாம் இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதில் ஒரு முக்கியமான ஒரு பொருள் சேர்க்க போகிறோம் அது என்னென்னா கும்மப்பூ கும்மப்பூ கண்டிப்பாக சேர்க்கணும் பாதாம் அல்வாக்கு அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் என்கிட்ட இல்லை கும்மப்பூ இல்லை அப்படின்னா நீங்கள் விட்டுடலாம் இது கலரும் கொடுக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இல்லைனா நீங்கள் ஏலக்காய் பொடி கூட சேர்த்துக்கலாங்க இப்போ பாருங்கள் இதுக்கப்புறம் நூற்றம்பது கிராம் அளவுக்கு நெய் அரை கப் அளவுக்கு நம்ம நெய் சேர்க்கணும் அதை ஒரே டைமில் சேர்க்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணுங்க இப்போ மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கோம் இந்த நெய் நல்லா கலந்துவிட்டதுக்கப்புறம் இந்த பாதாமோட பச்சை வாசனை எல்லாம் போய் நல்ல நெய்யோடய மணமும் நம்ம போட்ட குங்குவப்பூவோட மனமும் தான் வரணும் அது விட்டே இருக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு லைட்டாக எல்லோ கலர் வந்திருக்கு பாருங்கள் இப்போது நம்ம ஒரு கப் அளவுக்கு நம்ம பாதாம் எடுத்தோம் அதே அளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்க்கலாம் இதோட கூட போகக்கூடாது கம்மி கூட பண்ணிக்கலாம் இது வந்து கரெக்டாக இருக்கும் சர்க்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரை சேர்த்தாச்சு சர்க்கரை சேர்த்து கொஞ்சம் கரைஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கலர் வந்திருக்கு அப்படின்னு பாருங்க எவ்வளோ சூப்பராக கலர் வந்திருக்குல்ல சக்கரை நல்லா கரைஞ்சிருச்சு எனக்கு இந்த கலர் வேணும் ஆனால் என்கிட்ட குங்குமப்பூ இல்லை என்ன பண்ணுறது நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கொஞ்சோன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் போட்டிங்க அப்படின்னா ஏலக்காய் பொடியோட டேஸ்ட் மட்டும்தான் இருக்கும் மஞ்சள் பொடியோட டேஸ்ட் வராது அதோட கலர் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் இதுக்கப்புறம் மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய்யும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து கலந்து விடுறதுனால கீழே ஒட்டாது அதுக்காக தான் மொத்தமாக சேர்க்காம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விடுறது நீங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கலர் வந்திருக்குல்ல இப்படி கலந்து விட்டே இருக்கலாம் இப்போ உங்களுக்கு பக்கத்தில் காமிக்கிறேன் எப்படி மணல் மணலாக இருக்குது அப்படின்னு இங்கே பாருங்கள் எப்படி மணல் மணலாக இருக்குது பார்த்தீங்களா பக்கத்தில் காமிக்கிறேன் இப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் ரொம்ப மையம் அரைச்சிட்டிங்கன்னா நல்லாவே இருக்காதுங்க அதை மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க இப்போ கொஞ்சம் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு சட்டில் ஒட்டாமையும் வருது இப்போது மிச்சம் இருந்த ஒரு ஸ்பூன் நெய்யுமே நம்ம சேர்த்துடலாம் மொத்தம் அரை கப் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேங்க ஒரு கப் பாதாம் ஒரு கப் பால் ஒரு கப் சர்க்கரை கப் வந்து நெய் இவ்வளோ தான் அளவே அவ்வளோதாங்க நமக்கு ரெடியாகிடுச்சு சட்டில் ஒட்டாமல் வருது பாருங்கள் இந்த மாதிரி வரணும் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சி நமக்கு எனக்கு மொத்தமாக செய்கிறதுக்கு அரை மணி நேரம் ஆச்சுங்க அவ்வளோதான் நமக்கு சூப்பரான பாதாம் அல்வா ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம சேவிங் பிளேட்டுக்கு மாற்றிடலாம் மாற்றிட்டேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கல செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்றத சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க